Hi guys, welcome to Things I Do. என் பேர் சிஎம் மனுஷ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம், அக்குப்ரெஷர். ஸோ இந்த அக்குப்ரெஷர்னா என்ன, இது வந்து எப்படி உருவாச்சு, இது வந்து எப்படி நம்ம வந்து வீட்டிலே செய்கிறது, இதுக்கு வந்து மினிமமாக எல்லாருமே 100 ருபீஸாவது வாங்குகிறாங்க எந்த இது பண்ணாலும். ஸோ அது எப்படி வீட்டிலே நம்ம செய்கிறது, இதை வச்சு எப்படி நம்ம பாடியோட இம்யூனிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் கடைசியாக நான் ஒரு சின்ன அக்குப்ரெஷர் இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சுருக்கேன், அதை எப்படி வீட்டில் ஈஸியாக செய்கிறது நான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம பாடி வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்குது, அது வந்து எப்படி இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுது. இன்னும் பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸோட இம்பேக்டே வேர்ல்டில் வந்து ஒன்றும் முடியல, ஆனால் அதுக்குள்ளே சைனாவில் வந்து G4 ஒரு வைரஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த G4 வைரஸ் பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன், ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வைரஸ் வந்து எப்படி வந்து நம்ம காத்துக்கிறது, ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இம்யூனிட்டியை பில்ட் பண்ண நிறைய வேஸ் இருந்தாலும் நாம் இன்றைக்கி வீட்டில் ஒரு சிம்பிளான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே எப்படி இம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது அப்படி நிறைய வேஸ் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ஒரு சிம்பிளான வே வந்து அக்குப்ரெஷர். ஸோ இன்றைக்கி நம்ம அக்குப்ரெஷர் மூலயமா எப்படி நம்ம பாடியோட இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, பூஸ்டப் பண்ணுறது, அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்குப்ரெஷர் வந்து எப்படி உருவாச்சுன்னு அந்த ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சில குதிரைகள்லாம் வாரில் வந்து கீழே தள்ளி விட்டுரு பார்த்தீங்களா ஆட்களை, அந்த மாதிரி கீழே பல பேர் வந்து உயிர் கூட விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விழுந்தவங்களில் சில பேருக்கு வந்து கை கால் பிடிச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2-3 வருஷம் நான் கொஞ்சம் நிறைய பீரியட் வந்து ரிகவர் ஆகிறதுக்காகும் அப்படி நிறைய எண்ணிக்கையில் வீரர்கள் வந்து இந்த போர்லேருந்து ஓய்வு எடுக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போரில் வந்து வீரர்கள் டெய்லியும் இறக்க இறக்க வீரர்களோட தேவை வந்து வர்றதுனால, ஸோ இந்த வீரர்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஆரோக்கியமாக வார்ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இந்த வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழக்கைய வந்து விளக்கெண்ணெய் தடவி இப்போது வந்து கையில் அடிபட்டுருக்குன்னா கையில் வந்து மசாஜ் பண்ணியிருக்காங்க அது தட்டி. ஸோ இது மாதிரி மசாஜ் பண்ணுறப்ப அவங்களோட ரெக்கவரி பீரியட் வந்து கம்மி ஆயிடுச்சு. இப்போது 1 வருஷம் 2 வருஷம் இருந்தவங்களாம் 2 மாதத்துலேயே சரியாகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து இன்றைக்கு வரைக்கும் கேரளாவில் இப்போது டில் டேட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே எந்த ஸ்பா எந்த ரெசார்ட் போனாலும் இந்த வகையான மசாஜ் டைப் தான் அவங்களுக்கு வந்து இதை தான் சஜஸ்டும் பண்ணுறாங்க. ஸோ ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்காங்க, ஏன்னா நாம் வந்து எதை ட்ரெடிஷ்னலாக பார்த்துக்குறோம், ட்ரெடிஷ்னலாக இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளோ வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மெடிசன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஊரில் எது ஃபேமஸாக இப்போது ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் முதல்ல என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உலக்கையிலேருந்து, உலக்கையில் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும் உலக்கையை யூஸ் பண்ணுறாங்க, அந்த கட்டையை யூஸ் பண்ணாங்க. அக்குப்ரெஷர்லேயும் பஞ்சர்லையும் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, அக்குப்ரெஷரில் வந்து விரல் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா கொஞ்சம் ஷார்ப்பாக அது மாதிரி சார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அக்குப்பஞ்சரில் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன பின், அதே அக்குப்பஞ்சர் மாதிரியே தான் அக்குப்ரெஷரும், ஆனால் அக்குப்ரெஷரில் விரலும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க, அக்குப்பஞ்சரில் ஒரு பின் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அக்குப்ரெஷர் வந்து ரொம்ப வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடியே இது வந்து செஞ்சிட்டா இருக்காங்க. ஸோ அதுக்கெலாம் என்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பழைய மியூசியம்லாம் எங்கே போயிருந்தாலும் மோஸ்ட்டாக இது வந்து இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆணிக்கல்ல செருப்பு, ஆணிப்படுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஆக்சுவலி நம்ம பாடியில் இருக்க அக்குப்ரெஷர் அந்த வெயின்ஸை தூண்டிடுறதுக்காக தான் அது மாதிரி ஆணியில் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஆணி போட்டால் வலிக்காதா, ரத்தம் வரதான்னு கேட்டால் இல்லை, ஒரு ஆணியில் இருந்தால் தான் ரத்தம் வரும் வலிக்கும். அது வந்து நூற்றுக்கணக்கான ஆணி இருக்கிறதுனால நம்மளோட வெயிட் வந்து டோட்டலாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 10 ஆணியில் படுத்தால் கன்ஃபார்ம் அது உள்ளே ஏறிடும், ஆனால் இவ்வளோ ஆணி இருக்கிறதுனால ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நாமளே ஒரு 10 முட்டை மேலே வந்து நடந்தால் நின்னால் அது வந்து தாங்கும். ஸோ அதே மாதிரி தான் அதுவும், இது வந்து அப்சல்யூட் சயின்ஸ். ஆனால் அவங்க வந்து எது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து கைதிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படி, அது வந்து ஒரு தவறான கருத்து தான். அது வேணால் ஆணி கம்மியாக இருக்க செருப்பில் வேணால் தண்டனை கொடுத்துருப்பாங்க. இது வந்து அப்சல்யூட்லி ராஜாக்களும் இல்லைன்னா தளபதிகளும் அவங்களோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அது அப்புறமா பார்க்கலாம். ஸோ அக்குப்ரெஷரில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்குப்ரெஷரில் சைடு எஃபெக்டே இல்லை. என்னடா அவன் சைடு எஃபெக்டே இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க, இருக்குது, ரொம்ப மைனராக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நாம் வந்து
கை கால் வலிக்கு பதிலாக தலைவலிக்கு அந்த வெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணோம்னு வைங்களேன் அக்குப்ரெஷர் மூலயமா. நம்மளோட ஹெட்டு வந்து இந்த ஹெட்டோட அந்த வெயின் வந்து ஸ்ட்ராங்காகுமே தவிர நம்ம ஹெட்டு வந்து அதிகமாக வலிக்க திருப்பியும் ஸ்டார்டிங்லேருந்து வலிக்க ஆரம்பிக்காது தனியாக. ஆனால் நம்ம கை கால் வலி வந்து போகாது, அதுக்கு நம்ம தனியாக இன்னொரு வெயின் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த மெடிசனுமே மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் வந்து எந்த மெடிசனுமே இப்போ இங்கிலீஷ் மெடிசன் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் வந்து தலைவலிக்கு பதிலாக வயிறு வலி மாத்திரை போட்டால் அது வந்து பாய்சனாக மாறிடும். ஸோ இந்த தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அக்குப்ரெஷரில் வந்து சைட் எஃபெக்ட்ன்றது வந்து மோஸ்ட்டாக அவ்வளோ ரேர் கேசஸ் தான், ஆனால் மோஸ்ட்டாக சைட் எஃபெக்ட் 100% இல்லை. ஸோ இதில் வந்து நம்பகத்தன்மை இருக்குது, அப்படியே தப்பாக பண்ணாலும் இதில் ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ அதனால் இதில் வந்து பயம் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அக்குப்ரெஷர்னால் என்ன, அது வந்து எப்படி உருவாச்சு, இதை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த அக்குப்ரெஷர் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இவன் பார்த்துடலாம். இப்போ சௌரிக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா வீடு பக்கத்தில் கிடச்சிது, இது வந்து கீழே கூட நல்லா விழுந்து கிடக்கும், அது கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 4 காய் எடுத்துகிட்டாங்க, அதில் இருக்கிறதே பெட்டராக 2 யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபெவிக்விக் இது வந்து ஒரு 5 வாங்கிக்கோங்க கடையில். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் தென்னங்குச்சி, அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பெரிய நீடில் இல்லைனா ஒரு பெரிய பின் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த சௌரிக்காயை வந்து இந்த பின்னை வச்சு இந்த இஞ்சி அடிக்கிற கல்லை வச்சு அடிக்க போகிறோம். ஸோ வைக்கிறப்பயே கரெக்டாக வச்சுக்கோங்க, நம்ம ஒரு தடவை தான் பண்ண முடியும். இது வந்து லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த காயை விட்டுட்டு வேறு காய் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் எக்ஸ்ட்ரா காய் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நல்லா ஒரு 1/2 சென்டிமீட்டர் உள்ளே போகிற அளவுக்கு அடிச்சுக்கோங்க. இந்த சைடு உங்களுக்கு கரெக்டாக வரலனா வாட்ட வரலனா திருப்பி அடிங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது. இது பர்ஃபெக்டாக இருக்கும், மெதுவாக அது உடைக்காமல் ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் சின்னதாக ஒரு வந்துச்சு, இதே மாதிரி அந்த காயும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஓட்ட போட்டாச்சு. ஸோ முதல்ல 1 ஃபெவிக்விக் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹோலில் வந்து ஃபெவிக்விக் போட்டுக்கோங்க. போட்டு அது காயறதுக்கு முன்னாடி இது வந்து இமீடியட்டாக பண்ணி ஆகணும். இந்த ஸ்டிக்கை வந்து நல்லா திருவி விட்டுக்கோங்க, அந்த ஹோலில் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி நல்லா வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லாவும் இருக்குது, இது வர வராது. இப்போ சுற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபெவிக்விக் போட்டு. இப்போ இதை கீழே வச்சுட்டு இந்த காய் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஓட்டையிலையும் அதே மாதிரி ஃபெவிக்விக் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு உடனே இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கை வந்து இதை ஒட்டிக்காமல் பார்த்துக்கோங்க, ஃபெவிக்விக் ஒட்டினா ஈஸியாக வராது அவ்வளோ கையில். ஸோ கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஃபினிஷிங்காக எல்லா கார்னர்லேயும் ஒட்டிடுங்க, இது எப்போவுமே வராத மாதிரி அட்லீஸ்ட் கொஞ்சம் சில மந்த்ஸ் இது வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. இந்த கொரோனா டைமில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற வீடியோ அப்லோட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.